நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிராயிங் வந்து ரைட் சைடு 20 டிகிரி டிவியேஷன் வச்சு ஒரு பில்டிங்க்கு டைரக்ஷன் போட்டு செட்பேக் வந்து எப்படி நம்ம அது கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அப்போ இந்த இடத்துக்கு பார்க்கும்போது பில்டிங்கோட சைஸ் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 20 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 25 அடி, ரைட் சைடு 20 டிகிரி டிவியேஷனை இந்த இடத்துல பில்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பில்டிங்கான என்ட்ரன்ஸ் அப்படின்னா வடக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்த மாதிரி அந்த மிடிலில் அந்த என்ட்ரன்ஸ் வர மாதிரி இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கவனிக்கும்போது பில்டிங்க்குள்ளே இது வந்து ஒன்லி வந்து பெட்ரூம் கிச்சன் ப்ளஸ் ஹால் மட்டும்தான் வந்து. அப்போ இந்த இடத்துல கிச்சனில் ஸ்டவ் வைக்கிற பகுதி அப்படின்னு நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம். சவுத் சவுத் ஈஸ்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பகுதியில் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வந்துடும், ரைட் சைடு 20 டிகிரி டிவியேஷன் இருக்கிறதால. இப்போ இதில் வந்து நார்த் நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே வந்துடுது, நார்த் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் பக்கம் வந்துடுது, ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டும் ஈஸ்ட்டு பக்கம் வந்துடுது. நம்ம ஈஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மையப்பகுதியிலே நார்த் ஈஸ்ட் ரெண்டு பகுதியும் வந்துடுது, ஏன்னா 20 டிகிரி டிவியேஷன் இருக்கும்போது. அப்போ பில்டிங்குள்ளே எப்படி வந்து அந்த டைரக்ஷன் ஒவ்வொன்றும் மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம செட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லை, நீங்கள் கவனிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாலு பக்கம் ஈவன் செட்பேக் கொடுத்துருப்போம். அப்போ குறிப்பாக நாலு பக்கம் எதனால் ஈவன் செட்பேக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நார்த் வந்து ட்ரூ நார்த்தாக இருக்குது அல்லது லெஃப்ட் சைடு டிபிஎஸ்ல இருக்குது டைரக்ஷன் வந்து அப்படின்னா, ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நார்த்து சைடு அதிகமாக கொடுக்கலாம், அப்படி கொடுக்கும்போது சரியாக இருக்கும். அதே சமயம் நார்த் ரைட் சைடு டைரக்ஷன் டிபிஎஸ்னு ஆகும்போது நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட் பக்கம் வந்துடும், சவுத் ஈஸ்ட்டுங்கிறது சவுத்து பக்கம் வந்துடும், சவுத் வெஸ்ட்டுங்கிறது வெஸ்ட்டு பக்கம் வந்துடும். அப்போ நம்ம நான்கு பக்கமும் ஈவன் செட்பேக் கொடுத்து லெவலில் உச்சம் கொடுக்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன குறிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, அந்த டிராயிங்கில் அந்த நார்த்து பக்கம் நார்த்து பாசிட்டிவ், நார்த் ஈஸ்ட் ரெண்டு பகுதி ப்ளஸ் ஈஸ்ட்டு பாசிட்டிவ், இந்த எல்லா ஏரியாவுமே வந்து ஈஸ்ட் பக்கம் வந்ததுனால நம்ம இன்னொரு டிராயிங் என்ன பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணும்போதுன்னா, இதில் நீங்கள் கவனிக்கலாம், நார்த்து பக்கம் வெஸ்ட்டு பக்கம் சவுத்து பக்கம் 6 அடி ஈவன் செட்பேக் கொடுத்துருப்போம், ஈஸ்ட் பக்கம் மட்டும் 10 அடி செட்பேக் கொடுத்துருப்போம். பை இந்த பில்டிங் டைரக்ஷன் இந்த லெவலில் இருக்கிறதுனால இன்னும் வெர்டிக்கல் ஷேப்பில் போச்சுன்னா அது வேறு மாதிரி மாறுபடும். இந்த 20-25 அப்படிங்கிற டைரக்ஷன் படி இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட் பக்கம் கவனிக்கலாம், நீங்கள் அதிகமான காலி எனக்கு கொடுத்துருப்போம். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது நார்த்துக்கு சவுத்து செட்பேக் அப்படிங்கும்போது நார்த்து பக்கம் நமக்கு செட்பேக் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்குன்னா 6 அடி ப்ளஸ் நார்த்து பாசிட்டிவ் கிழக்கு பக்கம் வர்றதில் 10 அடி. அப்போது நார்த்து சவுத்து உச்சம் இந்த இடத்துல. அடுத்ததாக ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கம்பேரிசன் பாருங்கள், வெஸ்ட்டு பக்கம் 6 அடி காலியாக இருக்கும், ஈஸ்ட் பக்கம் 10 அடி, அப்போ ஈஸ்ட்டு வெஸ்ட்டும் உச்சம் இந்த இடத்துல. அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு, வடகிழக்கு ரெண்டு பகுதியும் 10 அடி, வடமேற்கு பகுதி 6 அடி. அடுத்ததாக வடமேற்கு தென்கிழக்கு, இப்போ வடமேற்கு பகுதி 6 அடியில் இருக்கும், தென்கிழக்கு பகுதியும் அதே 6 அடி தான் உங்களுக்கு ஈவன் செட்பேக். தென்கிழக்கு தென்மேற்கு, அப்போ தென்கிழக்கு அப்படிங்கிற ரெண்டு பகுதி 6 அடி, தென்மேற்கு பகுதி பார்க்கும்போது அது வந்து 6 அடி. அப்போது நம்ம லெவல் 0, 1, 2, 3 அப்படிங்கிற விஷயத்துலேருந்து பார்க்கும்போது லெவல் வந்து 0 அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் அந்த நார்த் ஈஸ்ட் வரையில 0 கொடுத்துருக்கோம், லெவல் 2 அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம வந்து நார்த்து வெஸ்ட்டாக எடுத்துருக்கோம், சவுத் ஈஸ்ட்லேயும் லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, நம்ம அந்த லெவல் 1 போலையும் வச்சுக்கலாம் அல்லது லெவல் 2 அப்படிங்கிற நார்த் வெஸ்ட் ஏரியாவை அதை லெவல் 1 வச்சுக்கிட்டு சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதியை லெவல் 2. இப்போ நார்த் ஈஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு லெவல் இருக்குன்னா, அதை விட நார்த் வெஸ்ட்டு வந்து ஒரு 6 அடி மேடு பண்ணி நம்ம இடத்துல லெவல் காமிச்சு சவுத் ஈஸ்ட் வர இடத்துல அதை விட 6 அடி, அதற்கடுத்து சவுத் வெஸ்ட் வர இடத்துல 6 அடி. ஓவராலாக நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் செக் பண்ணும்போது அப்போது 1.5 அடி ஹைட்டில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல என்ன மாதிரி பில்டிங்கோட டைரக்ஷன் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து பில்டிங்கோட மெஷர்மெண்ட் இருக்குது, அது நம்ம பில்டிங்க்கு வந்து டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த பகுதியில் எந்த பக்கம் வருது, அப்போ கம்பேரிசன் படி நம்ம எவ்வளோ பகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தினா மட்டும்தான் சரியாக இருக்கும். பொதுவான ஒரு விதி அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ண அந்த இடத்துல, மேற்கு பக்கத்தை விட கிழக்கு பக்கம் அதிக காலியிடம், தெற்கு பக்கத்தை விட வடக்கு பக்கம் அதிக காலியிடம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் மட்டும் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணால் தவறாக முடிஞ்சிடும். நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கம்பேரிசன் இருக்குது, நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் இருக்குது, சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் இருக்குது, இப்படி எல்லா டைரக்ஷனையும் நம்ம வந்து கம்பேரிசன் பொருத்தி பார்த்து அந்த இடத்துல பிளான் பண்ண தான் சரியாக இருக்கும் நண்பர்களே.
ஆகவே நம்ம இன்றைக்கி பேசியிருக்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு புதுமையான தகவல்களை உங்களை அடுத்த காலம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இருப்பில் முன்னர்.